உறுப்பினர் எஸ் ஆர் பார்த்திபன் அவர்கள் இருக்கிறார். வணக்கம் திரு எஸ் ஆர் பார்த்திபன் சார். வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். இந்த கொரோனா கால ஊரடங்கு இன்னைக்கு 37வது நாட்களை எட்டி இருக்கிறது. 37 நாட்களா நாம எல்லாம் வீடுகள்ல இருந்துட்டு இருக்கோம். 40 நாள் ஊரடங்கு, இதற்கு பிறகு அரசாங்கம் என்ன முடிவு எடுக்க போதோ அதை நோக்கி நம்ம பயணிக்க போறோம். இந்த 37 நாள் ஊரடங்குல உங்களை நான் நிறைய ஃபாலோ பண்ணிருக்கோம். திரு ஸ்டாலின் அவர்களுடைய வேண்டுகோள் கட்டளையின்படி நான் நிறைய விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத நாங்க பார்க்க முடிஞ்சது. அத்தியாவசிய பொருட்கள் கிராமத்து மக்களுக்கு எல்லாம் போய் நீங்க நிறைய நலத்திட்ட உதவிகள், குறிப்பா தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவருடைய தொகுதி எடப்பாடி தொகுதிக்கெல்லாம் போய் அந்த மக்களுக்கு எல்லாம் சேவை செஞ்சுட்டு இருக்கீங்க. எப்படி உணர்கிறார்கள் இந்த 37 நாட்கள் மக்கள் என்ன மாதிரி பாதிப்புகளை எல்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதா நீங்க பாத்தீங்க சார் கிராமத்துல? அதாவது சார், நான் கிராமத்துல எங்களுடைய தலைவர் உடனடியா கட்டளை இட்டார், எல்லா கிராமத்துக்கு நேரடியா போகணும் நாடாளுமன்ற உறுப்பினர் கட்டளை ஏற்றுக்கொண்டு நான் முதலாக அதை செய்தது போது அந்த கிராமத்துல போய் அந்த கேட்ட கேள்விக்கு முதல்ல சொல்லிடுறேன். கிராமத்துல மக்கள் பசி பட்டினியால் அவங்க படுற துயரத்தை கண்ணால பார்க்க முடியும்னு சொல்லலாம். நாங்க ஒரு 10 பேருக்கு உதவினு போய் போனாக்கா அங்க 100 பேரும் அவங்க கையேந்து நிக்கிற பரிதாப நிலையை வந்து உண்மையிலேயே இந்த மாதிரி நிலை எப்பயுமே வரக்கூடாது சார். இன்னொரு விஷயம், ஒரு அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இது ஊரா சேர்மேன் எல்லாம் நினைச்சிருந்தால் நிறைய உதவிகளை பண்ணிடலாம். நாங்க ஒரு எதிர்கட்சியா இருந்து கூட எங்க தளபதி சொன்னாருங்கிறதுக்காக மட்டும் இல்ல, தளபதி வந்து இது போன்ற ஒரு உதவிகளை செய்யணுங்கிற ஒரு மிகப்பெரிய எண்ணத்தோடு அவர் வெளியே வந்து மக்களுக்கு நேசகரம் நீட்டியதால இனி பசி பட்டினியால் சாதுன்ற அந்த நிலையை கொஞ்சம் போக்கிருக்க முடியுது. இப்ப எடப்பாடியில பாத்தீங்கன்னா குக்கிராமங்கள் நிறைந்த பகுதி சார், நம்பறையா நிறைய லேபர்கள், இந்த தேங்காய் மட்டை உரிக்கிற கூலி தொழிலாளிகள், விவசாயிகள், கூலி வேலைக்கு போறவங்க தான் கிட்டத்தட்ட 75%. அங்க எந்த தொழிற்சாலைகள் எதுவுமே கிடையாது அந்த தொகுதியில. அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு அரிசிக்காக கையேந்து நிற்கிற ஒரு பரிதாபமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இன்றைக்கு எடப்பாடி சட்டமன்ற தொகுதி முழுவதும் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தோழர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் முறையிலும், மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள் எல்லாம் அவர்களுக்கு முடிந்த அளவுக்கு அரிசி, காய்கறி, பருப்பு, மருந்து, மாத்திரைகள், அவர்களுக்கு தேவையான உதவிகள் அத்தனையும் நாங்க தான் இப்ப செய்துட்டு இருக்கிறோம். இந்த அரசு ஒண்ணுமே செயலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்க ரேஷன் அரிசி கொடுக்குறாங்க, இந்த 40 நாளைக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. இந்த பணத்தை வச்சு நான் ஒரு 5 பேர் 6 பேர் கூட குடும்பத்தை வழிநடத்த முடியுமா சார்? இந்த ரேஷன் அரிசி அரசின் நடவடிக்கைகள் அரசு செய்து கொண்டுதான் இருக்காங்க, நாம அதை பார்க்க முடியுது. அரசின் நடவடிக்கைகள் இருக்கு. உங்களை போன்று அங்க இருக்கிற எம்எல்ஏக்கள், அந்த தொகுதி சார்ந்தவர்கள், ஏன் முதல்வரே 2 நாட்கள் பயணத்துக்கு வந்து நீங்க எல்லாம் புகார் கொடுத்ததெல்லாம் நாங்க பார்த்தோம்ல அப்படின்னும் போது அவருடைய தொகுதிக்கு அங்கே வராரு, சேலத்திலே இருக்காரு, எடப்பாடியிலே இருக்காரு முதல்வர். அப்படின்னு தான் அந்த மக்களுக்கு ஒண்ணுமே கிடைக்கலன்றது உங்களுடைய வழக்கமான திமுக அதிமுக குற்றம் சொல்லி அரசு நடத்த வேண்டிய அவசியம் முதல் திராவிட முன்னேற்றங்கள் எப்பயுமே வந்தது கிடையாது. செய்யற தவறுகளை சுட்டி காட்டுவது நியாயம், ஆனா ஆட்சி அதிகாரம் அவங்க கையில இருக்குது. ஒரு முதல்வர் வந்தார், வந்து விட்டு அவங்க குடும்பத்துல வீட்டுல ஒரு நாள் ஓய்வு எடுத்து விட்டு திரும்ப சென்னைக்கு போயிட்டார். ஆனால் தன் தொகுதியில எங்கேயாவது ஒரு ஊடகங்கள்ல, நீங்க ஒரு வாட்ஸ்அப், பேஸ்புக் இல்ல ஏதாவது ஊடகங்கள்ல இந்த அதிமுக செயலாளர் இந்த மக்களுக்கு கொடுத்தார், இந்த முதலமைச்சர் இந்த மக்களுக்கு கொடுத்தார் என்று எடப்பாடி எந்த செய்தியாவது நீங்க ஊடகம் தேடி பாருங்க. எங்கேயாவது இருந்தால் இல்ல அது இல்ல, பல மாவட்டங்கள்ல நடந்திருக்கு. அமைச்சர்களே, சிவி சண்முகம் போன்றவர்கள், பல அமைச்சர்கள், ஆர்பி உதயகுமார் போன்றவர்கள் எல்லாம் நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறத நம்ம பாத்துட்டு தானே இருக்கோம். மக்களுக்கு கொடுக்கறத எங்க மாவட்டத்துல முற்றிலுமாக அரசு நிர்வாகம் முடங்கி போயிருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு உதவிகரம் நீட்டுவதுல திராவிட முன்னேற்றங்கள் அண்ணன் தளபதியுடைய தொண்டர்கள் தான் களத்துல இறங்கி உயிரை பணையை வச்சு தினமும் போயிட்டு இருக்கிறோம். இப்ப நான் 35வது நாளா போறேன். இப்ப போறத வந்து வீரவாண்டி ஒன்றியது இப்ப போக போறோம். உங்களுக்கு இந்த பேட்டியை கூட கொடுத்து நான் கூட அங்கதான் போறப்ப நான் இதை 4000 பேத்துக்கு கொடுக்குறோம், ஒருத்தர் ரெண்டு பேத்துல. இது ஏதோ கடமைக்காகவோ ஒரு விளம்பரத்துக்காகவோ செய்யல. அடிமனுஷில இருந்து உதவிங்கிறது அடிமனுஷில இருந்து வரணும். அந்த உதவியை நாங்க ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக எடுத்துட்டு செய்யறோம். இந்த தமிழக மக்களை கௌரவமாக வழிநடத்தணும். எந்த நிலையிலும் அந்த மக்களுக்காக அந்த மக்கள் இது போன்ற ஒரு நிலை வந்து விட்டது என்ற ஒரு மனசோர்வுல ஒரு தப்பான முடிவுக்கு வந்துடக்கூடாதுதான் நாங்க போறோம். நான் என்ன சொல்றேன்னா, என்ன சொல்ற ஒரே விஷயம் சார், ஒரு முதலமைச்சர் தொகுதி அவர் நினைத்தார்னா இந்த தொகுதியில அதிமுக நிர்வாகிகளை முடுக்கி விட்டு லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு வாரி வழங்கியிருக்கலாம், ஏன் செய்யலங்கிறத என்னுடைய கேள்வி.
சர்க்கரை போடுறாங்க, அதே போல அந்த அத்தியாவசிய பொருட்கள் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்கிற மாதிரி எல்லாத்தையும் ஒருங்கிணைந்து அதையெல்லாம் தயார்படுத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நடவடிக்கைகள் அரசின் சார்பில் நடந்துட்டு தானே இருக்கு. 35-30 நாள் மேல ஆகி போச்சுங்க. இருந்த 500 ரூபாய் பொருள் இதுல யாருக்கு கிடைக்கல. அதே போல ரேஷன் கடை 1000 ரூபாய் கொடுத்தா இந்த 1.5 மாசத்துக்கு இந்த 1000 ரூபாய் வச்சு குடும்பம் நடத்த முடியுமா? ரேஷன் அரிசி வச்சு குடும்பம் நடத்த முடியுமா சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தை வழி நடத்தணும், ஒரு நாளைக்கு காய்கறி சாமான் வாங்கினா 300 ரூபாய் தேவைப்படுது. 1000 ரூபாய்ங்கிறது 3 நாளைக்கு வரும். உங்க கணக்கு பிரகாரம் சாதாரணமா வச்சுக்கிட்டா 3 நாள் தான் வரும். மீதி எப்படி சார் குடும்பம் நடத்துறது? வெளியே வர முடியல, கிராமத்துக்குள்ள எங்கேயும் வேலை இல்லை, அப்படி செத்து செத்து பிழைக்கிறார்கள் மக்கள். பயங்கரமான துன்பம் துயரத்துல இருக்கிறாங்க. இந்த மக்களுக்கு இந்த அரசு திட்டமிட்டு செயல்பட்டு இருந்தால் இந்த மக்களை வறுமையிலிருந்து காப்பாத்திருக்கலாம், காப்பாத்தல. இப்ப நாங்க தான் அரிசி அங்கே அரிசி காய்கறி ஓடி ஓடி தூக்கிட்டு போறோம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னால ஒரு கவுன்சிலர் மாதிரி வேலை செய்யறோம் சார். 6 சட்டமன்ற தொகுதியில் தெரு தெருவா சுத்தற ஒரு நாள் கூட ஓய்வு கிடையாது. என் மனைவி எல்லாம் இன்னைக்கு கூடிய என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் அரிசி மூடி கட்டிட்டு இருக்குது. டெய்லியும் பாத்தீங்கன்னா என் பையன் காலேஜ் படிக்கிறான், என் பையன் 10th படிக்கிறான். அவெல்லாம் இப்ப அரிசி கொட்டி பேக் பண்ணிட்டு இருக்கான், காய்கறி எடுத்து போடுறான். கான்வென்ட்ல படிச்ச பசங்க தான். ஆனா என்ன அது செய்யறோம்? தளபதி அவர்கள் இன்னைக்கு ஆணையிட்டு இருக்கிறார் மக்களுக்கு நேசகரம் நீட்டும் சொல்லி. இது தட்டி எழுப்பி விட்டார். மிகப்பெரிய ஒரு எழுச்சி உருவாக்கிட்டார் தளபதி. மிகப்பெரிய எழுச்சியும் மிகப்பெரிய மக்கள் ஊடுருவி போச்சு. இன்னைக்கு உதவி செய்யலாம் நம்ம பாவிகளாகி விடுவோங்கிற எண்ணத்தை இன்றைக்கு நாடு முழுவதும் மிகப்பெரிய விதைத்திருக்கிறார் அண்ணன் தளபதி. அதன் விளைவாக திராவிட முன்னேற்ற கழகம் மட்டுமல்ல தன்னார்வ தொண்டு அமைப்புகளும் இன்றைக்கு களத்திலே இறங்கி இருக்குது என்று சொன்னால் அது அண்ணன் தளபதியினுடைய மிகப்பெரிய ஆளுமை திறமையை காட்டுகிறது. இன்றைக்கு எங்க மாவட்டத்துல தொடர்ந்து செய்வோம். இந்த அரசு கைவிட்டாலும் கூட திமுக கைவிடாது, அண்ணன் தளபதி கைவிட மாட்டார் சார். அதான் உண்மை. இந்த ஊரடங்கு மேலும் நீட்டித்தால் மக்களுக்கு ஏதேனும் என்ன மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் பேஸ் பண்ணக்கூடிய நிலையா ஏற்பட்டுவிடும். என்ன செய்யணும் சார்? ஊரடங்குன்றது இப்போ வேற கட்டாயம், நம்ம ஊரடங்கை அரசு வந்து போட்டுதான் ஆகணும். வேற என்ன வாய்ப்பு இருக்கு? மக்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறீங்க மேலும் ஊரடங்கு நீடித்தா? பாத்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் மாவட்ட மருத்துவமனைகள்லாம் செயல்படல. ஏன்னா அங்க வந்து பெரும்பாலும் இப்ப வந்து வெளிநோயாளிகள் போனா அலகழிக்கப்பட்டு துரத்தப்படுகிறார்கள். ஏன்னா நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் மூலம் தினமும் எனக்கு ஏராளமான போன் கால்ஸ் வந்துகிட்டே இருக்குது. அவர்கள் இங்க போங்க அங்க போகணும், அவங்க மருந்து மாத்திரைகள் கிடைக்காம மிகப்பெரிய அவதிப்படுகிறார்கள். கிராமத்துல பல நோயாளிகள் இன்னைக்கு கொரோனா பாதிப்பை விட மருத்துவமனையில் சிகிச்சை கிடைக்காமல் அவர்கள் பல பேர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மையான நிலை. இன்னைக்கு மருத்துவமனைக்கு சென்றால் மருத்துவமனையில நோயாளிகளை அனுமதிப்பது கிடையாது. ஒரு குறிப்பிட்ட நோய்களுக்கு மட்டும் தீர்வு காணப்பட்டு மற்ற மிகப்பெரிய லெவலில் ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழல்ல வந்தா அதெல்லாம் அட்மிஷனே போடுறது கிடையாது. அவங்களாம் எங்கெங்கயோ தேடி ஓடுறாங்க. வாய்ப்புங்கிறது தனியார் மருத்துவமனைக்கு போறாங்க. வாய்ப்பு இல்லாதவர்கள் வீட்டிலேயே முடங்கி மரணத்தை தழுவுகிறார்கள். இந்த கொடுமையிலிருந்து மக்களை பார்க்க முடியல. ரெண்டாவது விஷயம், இன்னைக்கு குடும்பத்தை வழிநடத்தணும்னா 6 பேர் 8 பேர் இந்த தினமும் கூலி வேலைக்கு போய் தான் அடுப்பு எரிக்கக்கூடிய சூழ்நிலை உள்ள குடும்பங்கள் இன்றைக்கு வாழ்வாதாரத்தை இழந்து இன்றைக்கு கண்ணியமாக உழைத்து பிழைப்பு நடத்தி கொண்டவர்களாம் இன்னைக்கு கையேந்த நிலைக்கு தள்ளப்பட்டோம் என்ற மரண வேதனையில் மரண துன்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை நீடித்து போச்சுன்னா இன்னைக்கு பட்டினி சாவு அதிக அளவில் ஏற்படும் என்பது கண்டிப்பா உண்மை. இன்னொரு உண்மையை சொல்றவங்க கேட்டு சார், கிராமங்கள்ல வீடுகள் வந்து ரோட்ல இருந்து 5 கிலோமீட்டர் 6 கிலோ ஒட்டி ஒண்டி குடிச்சுன்னு சொல்ற பாத்தீங்களா, தனித்தனி வீடா இருக்கு கிராமங்களை போனீங்கன்னா. இது போன்ற இருக்கிற நபர்களுக்கெல்லாம் இந்த உதவி பொருள் போய் கிடைப்பதில் மிகப்பெரிய தாமதம் ஏற்படுது. அவங்க எல்லாம் ரேஷன் அரிசியும் காட்டுல இருக்கிற கீரைகள்லாம் பிச்சு அதை ஒரு கற்காலத்துக்கு போக அந்த மாதிரி நிலைக்கு இப்ப போயாச்சு. இப்ப கற்கால மனிதர்கள் கூட காட்டுல இருக்கிற கீரை காய்கறிகளை பிச்சு அதை சமைச்சு சாப்பிடுற சூழலுக்கு தள்ளப்பட்டுக்கிறார்கள். கேழ்வரகு களி கம்பஞ்சோறு இந்த மாதிரி பொருள் கிடைச்சா அதை ஆக்கி 5 நாள் 6 நாள் தான் அடுப்பே பத்த வைக்கிறாங்க. கிராமத்துல இந்த களியை கிண்டி வச்சுட்டு தினமும் பழைய சாதத்தை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நாங்க என்ன கேட்கறோம்னா, இவ்வளவு நவீன உலகத்துல தினமும் பத்திரிகையில பேட்டி கொடுக்குற முதல்வர் அவர்களும் அமைச்சர் அவர்களும் ஏன் இந்த கிராமத்தை நாடு கிராமத்துல வாழ்ற மக்களுக்கு நாடு ஏன் அந்த உதவிகரம் நீட்டப்படவில்லை? நகர பகுதியில வாழ்கின்ற மக்களுக்கு ஓரளவுக்கு போய் சேர்க்கப்படுகிறது. ஆனால் கிராமத்தில வாழ்கின்ற மக்கள் மிகப்பெரிய துன்பத்தில் வாழ்கிறார்கள். அவர்கள் உயிர் போவதற்குள்ளாக நாம உடனடியாக அவர்களை காப்பாற்ற வேண்டிய நிலைக்கு இந்த அரசு இருக்கிறது நாங்கள் இருக்கிறோம். ஆகவே இந்த அரசு தயவு செய்து முடுக்கிவிடப்பட்டு கிராமத்துல ஒண்டி குடிசிலே வாழுகின்ற எங்கெங்கயோ கிராமத்திலே வதச்சு கொண்டிருக்கிற தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கக்கூடிய மக்களை தேடி தேடி உதவி செய்தால் மட்டும்தான் அவர்களை காப்பாற்ற முடியும். இந்த அரசு கிட்டதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. தொடர்ந்து அண்ணன் தளபதி அவர்கள் இதான் வலியுறுத்துறாரு. நாங்க அரசாங்கமாக இருந்தால் 100க்கு 100% வந்துட இன்னைக்கு அரசாங்கம் கையில இல்ல. இப்ப பாருங்க, நான் எங்க போனாலும் பின்னாடியே போலீஸ் வருது.
கேமரா வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன் என் மேல 144/7 கேஸ் போடணும்னு சொல்லி இந்த அரசு அதுலதான் கவனமாக்குறாங்களே ஒழிய என்னுடைய செயலையும் முடக்க பாக்குறாங்க. நான் எங்க போனாலும் பின்னாடி ஒரு போலீஸ்கார கேமரா தூக்கிட்டு வந்தது என்ன அர்த்தம்? பாருங்க, நலத்திட்ட உதவிகள் செய்ய போற இடத்துல போலீஸ் உங்களை துன்புறுத்துதா? துன்புறுத்தல் மாதிரி எல்லாம் என்ன சம்பவங்கள் நடந்துருச்சு? என்னன்னா இப்ப ஒண்ணு இல்ல, சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறோம். ஹைகோர்ட் 144 முறையா பயன்படுத்துன்னு சொன்னாங்க, அது பயன்படுத்துறோம். மூன்று பேருக்கு மேல நாங்க போறதில்ல. அவ்வளவு மூன்று பேர் போனாலும் கூட அந்த பகுதியில் இருக்கிற போலீஸ்கார சொல்ல அங்க போல மிரட்ட வழக்கு பதிவு செய்யப்படும், எம்பி வந்தாதான் உங்களை வழக்கு போடுவேன், அங்க இருக்கிற ஆளுங்கிட்ட கட்சிக்காரன் மிரட்டுறது. அதையே தாண்டி நாங்க போனோம்னா சமூக இடைவெளி அதிகமா இருக்கிறோம். அவங்க கட்சிக்காரர் அண்ணா திமுகவிலே உள்ள விட்டு கூட்டமா உள்ள விட்டு பாருங்க, 10 பேர் நிற்கிறாரு, 20 பேர் நிற்கிறாரு. இந்த மாதிரி ஒரு தொல்லைகள் அலைகழிக்கப்படுகிறது, வீடியோ விட்டு மிரட்டப்படுறாங்க. இது மாதிரி கொஞ்சம் மக்கள் சேவை செய்யறத கூட முடக்குன்னு எங்கடா வந்து திமுகவும் மற்ற நிர்வாகிகளை பேர் வாங்குறாங்க ஒரு பொறாமையில இந்த அரசு செய்யுது. நான் கேட்கிறேன் உங்களை, சேலத்துல 10 திமுக அண்ணா திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 10 பேர் இருக்கிறாங்க அண்ணா திமுகல. ஒரு நபரை காட்டுங்க, எங்கேயாவது எந்த கிராமத்தை மக்களுக்கு உதவி செய்த ஒரு நபரை காட்டுங்க, எங்கேயுமே கிடையாது, இல்லை என்றுதான் சொல்ல முடியும். நாங்க தொடர்ந்து இந்த தொற்று வியாதி வரும் என்று நினைத்தாலும் கூட சம்பந்தப்பட்ட தங்களுடைய தலைவர் அவர்கள் கையுறை முகவுரை முகக்கவசம் போன்றவெல்லாம் அணிந்து செல்ல வேண்டும், விழிப்புணர்வு ஏற்படுத்தின விளைவாக அதை செய்து போனாலும் கூட நாங்க உயிரை பத்தி கவலைப்படல. மக்களோடு மக்களா எப்படியாவது உதவி செய்யணும், அவங்கள காப்பாத்தணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாத இந்த தூய்மையான இந்த பணியை அண்ணன் ஒன்றிணைவோம் வா என்ற ஒரு அறிவிச்சிருக்காரு. இப்ப 25 சிட்டியில வந்து லட்சக்கணக்கான பேர் உணவு அளிக்கிற திட்டத்தை அறிவிச்சாரு. மக்களுக்கு தொடர்ந்து பசியில மக்கள் இருக்க கூடாது என்பதுல தளபதி 20 சார் நான் உங்களுக்கு ஒரே ஒரு கூட்டு கேள்வி கேட்க சார், ஞாபகம் வச்சுங்க, இந்தியாவில எந்த எதிர்கட்சி தலைவனாவது வெளியில வந்து பாத்துக்கிறீங்களா? எந்த முதலமைச்சராவது வீதியில இறங்கி மக்களுக்கு சேவை செஞ்சீங்கயாவது பாத்துக்க? ஒரு டிவியில ஒரு ஊடகங்களை காட்ட முடியுமா? ஏங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் நாளை தமிழகத்தை ஆளப்படும் ஒரு முதலமைச்சர் இன்னைக்கு சென்னையில வீதி வீதியா இறங்கி கொடுக்கிறார், 24 மணி கட்சிக்காரர் தொடர்பில் இருந்து இயக்கி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஆளுமை நினைத்து பாருங்க, இந்த ஆளுமை எந்த இந்தியால எந்த தலைவர் இருக்கும்? இது வந்து பிறவிலேயே வருணுமாங்க. அது போல தளபதி அவர்கள் பிறவிலேயே ஏழை எளிய மக்களுக்கு அவர்களோடு பழகியவர், அவரோடு இருக்கக்கூடியவர். ஆகவேதான் இன்றைக்கு நாட்டு மக்களுடைய துயரத்துல 100% பங்கெடுத்து அவர்களுக்கு அண்ணனாக தந்தையாக தாயாக இருந்து எங்களுடைய கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார். அதிமுகவை அதிமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளே இந்த வார்த்தைகளை அழகாக எங்களிடத்துல கண்ணீரோடு சொல்லிய வார்த்தைகள். எங்களுக்கு தளபதி நாங்களே போன் பண்ணோம், ஹெல்ப்லைன்ல போன் பண்ணோம். நான் அதிமுக தொடர்ந்து திமுக ஓட்டே போட்டதில்லை, ஆனா எங்க மாவட்ட செயலாளர் எங்க சட்டமன்றத்தில் பல முறை போன் பண்ணி 10 கிலோ அரிசி கேட்டு போற கெஞ்சி பார்த்துட்டேன், தரல. திமுக போன் பண்ணேன், அடுத்த நிமிஷம் திமுகவுடைய துணை செயலாளர் என் வீட்டு வாசல் இருந்து 5 கிலோ காய்கறியும் 5 கிலோ அரிசியும் கொடுத்துட்டு போனான். மகராசன் தளபதி நல்லா வாழ்த்து செய்திகள் குக்குராம எங்கும் பரவி கிட்டது, இதுதான் உண்மையான செய்தி சார். நல்லது சார், தொடர்ந்து நலத்திட்ட உதவிகளை செய்யுங்க. அரசியல் கடந்து கட்சி கடந்து ஒரு கேள்வி சார், இப்ப கிராமப்புற மக்களை சந்திக்கிறீங்க, அந்த மக்களுடைய நிலைகள் எல்லாம் கண் குளிர நீங்க வந்து முழுமையா பாத்துட்டு இருக்கீங்க, அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனைன்ட்டு. மதுன்றது ஒண்ணு, ஒயின் ஷாப்ஸ் இன்னைக்கு எல்லாம் மூடப்பட்டிருக்கு, கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்கு மேல மூடப்பட்டிருக்கிறது. ஏறக்குறைய பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் எதுவும் வெடிக்கல. இதை உங்க தலைமை சார்பாவே நான் கேட்கணும்னு நினைச்சேன், பட் நீங்க ஒரு சாமானியரா கட்சி கடந்து சொல்லுங்க சார். கிராமப்புற மக்களை சந்திக்கக்கூடிய ஒருவர், அந்த மக்களால் வெற்றி பெற்ற ஒருவர், நீங்க சொல்லுங்க. மது இப்போ மது விளக்குன்றது இந்த நேரத்துல சாத்தியமா? திரு ராமதாஸ் அவர்கள் குரல் கொடுத்திருக்காரு, நீங்க சொல்லுங்க மது விளக்கு சாத்தியமா? திமுக அதிமுக கடந்து ஒரு எம்பியா இல்லாம ஒரு சாமானியரா சொல்லுங்க, இப்ப சாத்தியமா? அது மது விளக்கு கண்டிப்பா சாத்தியம்தான், சாத்தியம் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எப்படின்னு சொன்னா, இந்த 1.5 மாத காலத்துல பாருங்க, மேக்சிமம் கிராமத்துல மது எங்குமே கிடையாது. சில இடங்கள்ல கள்ளச்சாராயம் தவிர்க்க முடியாத சில சமூக விரோதிகள் பணம் ஆசைப்பட்டு கள்ளச்சாரத்தை காய்ச்சி ஏழை எளிய மக்களுமே துர்லாபம் அடையிறதுக்காக பணத்தை கொடுத்து அதை பண்றான். ஆனா இன்னைக்கு கிராமத்துல பல பேரு, நான் அந்த கேள்வி நான் நல்ல கேள்வி நானே கேட்டுக்கிறேன், உங்க வீட்டுல பிராந்தி விஸ்கி எல்லாம் குடிச்சது பழக்கம் உண்டாங்க கடா, டெய்லியுமே குடிப்பாருங்க, இப்ப 1 மாசமா குடிக்கல, எப்படி குடிக்கல என்ன பண்ணினு கேட்டேன். நாங்க கோயில்ல கூட்டு போய் கயிறு கட்டி விட்டோம், சும்மா கட்டி விட்டு ஒரு இதுக்காக நம்பிக்கைக்காக சாப்பிடாம இப்ப நல்லா இருக்கிறாரு, ஹெல்த் ஆகிறாரு, நல்லா நீட்டா குளிச்சுக்கிட்டு சுத்தமாகவும் வீட்டுல சின்ன சின்ன வேலைகளை பார்த்துட்டு வயல் வாக்க அவர் போயிட்டு இருக்காரு, இப்ப தண்ணி மறந்துட்டாரு அவரு என்று சொல்லக்கூடிய தகவல்கள் 95% வருது, கிராமங்கள்லயே வருது. ஆகவே இந்த குடி என்பது இனிமே மேட்டுக்குடி மக்கள் தான் குடிப்பாங்க போயிடும், அப்படி காலமா இந்த பழக்கத்தை உருவாக்கிட்டோம்னா காலங்காலமா மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து விடுவார்கள்,
இப்போது எப்படி நாடு எங்கும் சாராயத்தை மறந்தார்களோ அது போல மறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் குடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது, அவங்க வாய்ப்புக்காக தேடி போவான், அவனுடைய அவனுடைய சூழ்நிலைக்காக குடிப்பான். சிலர் முடியவே முடியாதுன்னு சும்மா அடிமையா இருக்கக்கூடிய சிலர் குடிக்கிறது வாய்ப்பு இருக்குது, அவன் எங்கேயாவது தேடி பிடிச்சி கள்ளச்சாரத்தை அப்படி குடிப்பான். ஆனால் ஊரு ஊருக்கு டாஸ்மாக் இனி தேவையில்லை என்பது இந்த கொரோனா உணர்த்தி இருக்குது என்பதை மட்டும் நாம கண்டிப்பா நினைத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு எல்லா கடைகளும் மூடப்பட்டதோட கிராமத்துல எங்கேயும் குடிகாரர்கள் எல்லாம் பெரும்பாலும் கிடையாது. இப்ப எல்லாம் காட்டுல ஏதோ ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஆரோக்கியமாவும் இந்த உடல் இந்த குடியிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியம் சொல்லிருக்கிறாங்க. அவர்களுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இப்பெல்லாம் உணவு பிரச்சனை தான். உணவு கொடுத்தா போதும், நம்ம சாப்பிட்டு மீத குடும்பத்தை காப்பாத்தனா போதும் நிலைமைக்கு இருக்கிறாங்க. இந்த அரசாங்கத்துல கேட்கறோம், உணவு கேட்கறோம், தயவுசெய்து மருத்துவ உதவி கேட்கறோம். அவர்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி பண்றதுக்கு தளபதி சொன்ன மாதிரி ஒரு 5000 ரூபாய் ரேஷன் கார்டு கொடுத்தா கூட அவர் வாழ்க்கை நல்லாக்கும். இந்த 1000 ரூபாய் பிச்சு பிச்சு கொடுக்கறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. ஆக இந்த அந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அனுபவம் இல்லை. இல்லைன்னா ஒரு முதல்வராகட்டும் அமைச்சர்களாகட்டும் பக்குவப்பட்டவர்களாக ஒரு அனுபவம் பெற்றவர்களாக யாருமே கிடையாது. ஆக இவர்கள் எல்லாம் வந்து என்ன செய்யறாங்கன்னு தெரியல, ஒரு குழப்பமாகுது, ஒரு கன்ஃபியூஸ் பண்ணதுனாலதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய இந்த மாதிரி பதட்டமான சூழ்நிலை. மாவட்ட செயலாளர், மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, முதலமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு, இப்படி முன்னுக்கு முன் முரண்பாடான ஸ்டேட்மெண்ட்கள் தான் வந்துட்டு போயிருக்குது. ஆகவே நாங்க நினைக்கிறதெல்லாம் கிராமத்துல வாழ்கின்ற மக்களுக்கு 3 நேரமும் உணவு கொடுப்பதற்கு இந்த அரசு உறுதி செய்யணும். இது அம்மா உணவு சொல்றேன், அண்ணா அம்மா உணவு டவுன்ல ஒரு 10 இடத்துல இருக்குது. இங்க 10 லட்சம் பேர் வாழ்ற இடத்துல 10 இடத்துல தான் அது போலீஸ்காரங்க உள்ள விட மாட்டேன்றான். கிராமத்துல 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தள்ளிக்கிறவங்களுக்கு இந்த அம்மா உணவுத்தாலும் எந்த பயனும் கிடையாது. ஆகவே இது ஒரு போக்கஸ் அரசியலா தான் இருக்கு, போக்கஸ் பண்றாங்க, நாங்க எல்லாம் செய்யறாங்க கிராமத்துல தெரியும். இது வந்து தேர்தல் நேரத்தை தான் இந்த கோபம் பெரிய லெவல்ல காட்ட போகுது. நான் முன்னே ஒரு பேட்டில் சொன்னேன், என்ன சொன்னா கிராமத்துக்கு இப்ப அதிமுக நிர்வாகிகளை வர சொல்லுங்க பாக்கலாம், இந்த கிராமத்துக்கு அந்த அதிமுக நிக்க சொல்லுங்க பாக்கலாம். அதிமுக தொண்டர்களே மிக கடும் கோபத்துல இருக்கிறான் இந்த நேரத்துல. திமுகக்காக தான் உதவி பண்றாங்க, அதிமுக உதவி பண்ணுங்க, கோபம் அவங்ககிட்ட இருக்குது. நாங்க என்ன சொல்றோம்னா அதிமுக களத்துலவா, சாதி ரீதியாக சொல்லி சாதி அமைப்பு நடத்துற சாதி கட்சிகளும் களத்துக்கு வா, எல்லாரும் வா, எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு ஏழை மக்களுக்கு உதவி பண்ணுவோங்கிறத நாங்க சொல்றோம். ஏன் நீங்க யாருமே வர மாட்டேன்றீங்க? இப்ப ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் தன்னுடைய கட்சி தொண்டர்களுக்கு மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுரை சொல்லாமல்ல, கிராமத்துக்கு போங்க, அரிசி பருப்பு கொடுங்க, காய்கறி கொடுங்க, மக்கள் துன்பத்திலே பணம் சொல்லாமல்ல ஏன் சொல்ல மறுக்கிறீங்க? அப்ப கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்ச பணம்லாம் எங்க வச்சிருக்கீங்க நீங்க சொல்லுங்க? இப்ப வந்து இவ்வளவு நீங்க கொள்ளையடிச்சுக்கிட்டு நாட்டு மக்களை மிகப்பெரிய துன்பத்துல விட்டுட்டு இன்னைக்கு நீங்க அதிகார பலத்தோடு வளவறீங்க. ஆனா மக்கள் பட துன்பத்தை போக்குகின்ற ஒரு இயக்கமாக திமுகவும் தன்னார் தொண்டு அமைப்புகள் தான் இருக்குது என்பதை உண்மையான செய்தி. தொடர்ந்து செய்யுங்க சார் நலத்திட்ட உதவிகளை. அதே போல மது விளக்கு சார்ந்த சில தகவல்களை நீங்க பரிமாறிக்கிட்டீங்க, இத உங்க கட்சி தலைமை கிட்ட சொல்லுங்க. உங்க கட்சி தலைமை பதிவு பண்ணா அது பெரிய அளவுக்கு அந்த விஷயம் உண்மையாவே போய் மக்களுக்கு நல்லது செய்யற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க செய்யற நல்லதை விட அதுவும் பெரிய நல்லதா இருக்கும். திரு ராமதாஸ் போன்றவர்கள் சொல்றத திரு ஸ்டாலின் அவர்கள் சொன்னா பெரிய அளவுக்கு அது எடுபடும். அந்த வார்த்தை அதை நீங்க உங்க தலைமைக்கு தெரியப்படுத்துங்க. இணைப்பில் வந்து உங்களுடைய பணி நேரத்துல, அதாவது நலத்திட்ட உதவிகள் செய்யற நேரத்துல எனக்காக நேரம் ஒதுக்கிருக்கீங்க, ஆதன் தமிழுக்காக நேரம் ஒதுக்கிருக்கீங்க, மிக்க நன்றி எஸ் ஆர் பார்த்திபன் எம்பி சார். அதாவது சார் ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் ஒண்ணு சொல்லிடுறேன். நாடாளுமன்ற உறுப்பினர் 6 சட்டமன்ற தொகுதிக்கும் 34 நாட்கள் ஊரடங்கு இருந்தாலும் கூட எந்த தொலைபேசியில தொடர்பு கொண்டாலும் அந்த வீட்டுக்கு அடுத்த நிமிஷம் என்னுடைய உதவிகள் நீட்டப்படுகிறது. நாங்களே கார்ல போறோம், போய் அந்த வீட்டு வாசல கொடுத்துட்டு வரோம், தொடர்ந்து போறோம், எல்லா இடத்துக்கும் போறோம். நாங்க இதை சொல்லுவதற்கு காரணம் என்ன, இன்றைக்கு இந்த இந்த செய்திகளை சொல்லுவதற்கு காரணம் எல்லாத்துக்கும் இந்த என்ன வரணும்னு சொல்றோம். இந்த நேரத்துல அரசியல் வேண்டாம், நாம எல்லோரும் தமிழர்கள், நம்முடைய நம்முடைய தமிழர்கள், நம்மளா வெவ்வேறு தாயின் வயிற்றில் பிறந்தாலும் கூட நம்ம தமிழ் தாயுடைய பிள்ளைகள் என்ற உணர்வோடு யார் பாதிக்கப்பட்டாலும் சரி, அது அதிமுகவாகட்டும் பாமக ஆகட்டும் எந்த கட்சியாக இருக்கட்டும், அவன் நம்ம நம்மளுடைய தமிழர், அவனுக்கு நம்ம உதவி பண்ணும். இந்த எண்ணம் எல்லாத்துக்கும் வந்து சார், தயவு செய்து குறை சொல்றதை விட்டுட்டு உதவி செய்யணுங்கிற எண்ணம் எல்லாத்துக்கும் வந்துச்சுன்னா இந்த தமிழ்நாட்டுல பசி பட்டினி வராது. இன்னைக்கு நாங்க ஒருத்தர் மட்டும் கைத்தட்ட ஓசை பெருசா அவரை தனிமரம் தோப்பாகாத மாதிரி இந்த நேரத்துல தளபதி மட்டுமே எல்லாத்தையும் செஞ்சுட்டு முடியாது. நினைச்சு பாருங்க, எத்தனை 8 கோடி மக்களை வாழ வைக்கணும். இன்னைக்கு ஆட்சி அதிகாரம் அண்ணன் தளபதி கையில ஆட்சி இருந்திருந்தால் 8 கோடி பேத்துக்கும் இந்த மாதிரி துன்பமே வந்திருக்காத ஒரு ஒரு 2 மாதத்துக்கு தேவையான விதைகள் அப்படியே உடனே செஞ்சிருப்பார். ஆனா இவங்களுக்கு பக்குவம் இல்லை, வழிநடத்துக்கிற ஆற்றல் இல்லை, திறமை இல்லை. அதனால 8 கோடி பேரும் படாத துன்பம் படுறோம். நாங்களும் பல துன்பங்களை பட்டுதான், மற்ற எங்க துன்பம் எங்களோட போகட்டும், மற்ற நம்முடைய நம்முடைய சொந்தக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், பக்கத்து கிராமத்துக்காரன், நம்ம ஊருக்காரன் யாரும் துன்பப்படக்கூடாது, நாங்க ஓடிட்டு இருக்கிறோம். ஆகவே இந்த செய்தி உங்க மூலயமா பரவட்டும். வருங்காலத்திலேயாவது நம்முடைய நம்ம தொப்புள் கொடி உறவுகள் தமிழர்கள் யாரும் இது போன்ற உணவுக்கு இல்லை என்ற துன்பம் படக்கூடாது என்ற சூழ்நிலையை எல்லாரும் மனசுலையும் பதவிட்டோம். வசதிக்கிறோம், 10 பேருக்கு உதவி பண்ணிட்டோம். ஆளாளு 10 பேர் பண்ணும்போது வறுமையே இல்லைங்கிற நிலையை போக்கிடலாம்.
ஆகவே உன்னதமான அண்ணன் தளபதியுடைய அந்த தூய்மைய மலை துளி போல தூய்மையான அந்த பணிகளுக்கு எல்லோரும் ஒன்றிணைந்து அவர் கரத்தை வலுப்படுத்துவோம், பசி இல்லாத உலகத்தை படைப்போம் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு உங்கள் வாயிலாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் சார். ரொம்ப நன்றி சார். காலம் எல்லாத்தையும் தீர்மானிக்கும் திரு எஸ் ஆர் பார்த்திபன் எம்பி சார், மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார்.